தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் கோன் டு பி ரியலி ரியலி குட். ஸோ என்னோட எக்டிக் ஷெடியூல் நடுவில் ஐ கேம் ஃபார் திஸ் இவெண்ட். இன்னைக்கு சாயங்காலம் நான் போகிறேன். இந்தியா டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு ஃபேவரெட்டு, கப்பை தூக்கிடுவோம்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஹோப்ஃபுல்லி நரேந்திர மோடி ஸ்டேடியம்லேருந்து பத்ரி செலிப்ரேட் பண்ணுறதை நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒன் சைடாக ரெண்டு பெஸ்ட் டீமுங்க, ஒன் சைடாகவே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் க்ளோஸாக போகணும், ஆனால் இந்தியா ஜெயிக்கணும். இதான் என்னோட ஒரு இந்திய குடிமகனாக ஆசை. சமயா அஃப்கோர்ஸ் எஸ் 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 சமயா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. விராட் ஒரு ரெக்கார்டை பீட் பண்ணது. இந்தியன் டீம் எல்லாமே நல்லா நடந்துட்டுருக்கு. எல்லா பிளேயருமே, எல்லா பேட்ஸ்மேனும் ஃபார்மில் இருக்காங்க. எல்லா பவுலரும் பயங்கரமாக போடுறாங்க. ஸோ டெஃபினட்டாக அதனால தான் இந்தியா ஃபேவரட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஈவன் தோ ஆஸ்திரேலியா நல்ல கிரிக்கெட் ஆடினாலும் நம்ம சொந்த மண்ணில் நம்ம ராஜ்யம் தான் இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. பட் இருந்தாலும் இந்த ஃபைனல்ஸ்ன்றது ஒரு ப்ரெஷர், டெஃபினட்டாக பெரிய ப்ரெஷர். ஆஸ்திரேலியா ஃபைவ் டைம் சாம்பியன், சாதாரணமாக அவங்களை இடப்பட முடியாது. நல்ல கிரிக்கெட் ஆடினா டெஃபினட்டாக இந்தியாவில் இருக்க மாட்டோம். லாஸ்ட் டூ க்வெஸ்சன்ஸ் ஓகே ப்ளீஸ். அதெல்லாம் அந்த காலங்க, அதெல்லாம் அந்த காலம். இப்போ இன்றைய காலத்தில் கிரிக்கெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தேர் ஆல் பியாண்ட் தட். ப்ரெஷர்ன்றது சும்மா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னருக்கு சும்மா ப்ரெஷர் சாப்பிட்டே இருக்காங்க போட்டு, அதெல்லாம் ஒரு மேட்டரே இருக்காது நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் இந்தியாவில் ஆடுறதே ப்ரெஷர் தான். ஸோ இப்போ ஆல்ரெடி நிறையா ப்ரெஷர், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க, ஃபஸ்ட் மேட்ச் இந்தியா ஆஸ்திரேலியா ப்ரெஷர், இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் இது ஒரு அப்படி ஒரு ப்ரெஷர் இருக்கும் தான். பட் ஐ திங்க் ஒரு எக்யூப்டா இருக்கான்னு நினைக்கிறேன் ஹேண்டில் பண்றதுக்கு பிளேயர்ஸ். அதேதான் எனக்கு தெரிஞ்சு போய் கிரிக்கெட் பாலர் பேட்டு பாலை பார்த்து விளையாடுங்க. பேட்ஸ்மேன் தான் போலர், உங்களுக்கு தெரிஞ்ச பந்த போடுங்க. கிரிக்கெட்டுக்கு பவுண்டரி வெளில நடக்கிற நிறைய விஷயங்களை அஃபெக்ட் பண்ண விடாதீங்க. உங்களோட கேம் ஆன் த ஃபீல்டு, இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஃபைனல்ஸ்ன்றது ஒரு ப்ரெஷர், பட் ப்ரெஷரை ப்ளெஷராக அப்படியே அந்த ப்ரெஷர்ன்றது அந்த ஒரு குரங்கை தயவு செய்து நீங்கள் பின்னாடியே வச்சுட்டு பஸ்லேயே வச்சுட்டு அப்புறம் வாங்க. அதாவது டீம் பஸ்லேயே வச்சுட்டு கிரவுண்டில் இறங்கி அவங்க கேமை விளாட்டிங்கன்னா எதுவுமே இருக்காது அப்படிங்கறத. ஓகே லாஸ்ட் க்வெஸ்சன் தான் இதான். ஓகே எஸ் நல்ல விக்கெட், ரெட் சாயில் விக்கெட், ரொம்ப நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டாஸை வின் பண்ணி இந்த ரெண்டு டீமுமே பேட்டிங் தான் எடுப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் டாஸ் வில் ஆல்சோ பி க்ரூஷியல். மத்தியானத்தில் பேட்டிங் விளாட்னா பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். பட் பிச் டெஃபினட்டாக நல்லா பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். ஓகே தேங்க்யூ. தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.